அண்ணே, இன்ட்ரெஸ்ட் ரேட் வேற ஏத்திக்கிட்டே போறாங்க. எப்படிண்ணே வீடு வாங்குறது? தம்பி, மூணு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கணும் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு, உன்னோட வருமானத்தில் உன்னோட இஎம்ஐ வந்து 30% விட அதிகமாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, வீடு எவ்வளோ வாங்க போகிறோமோ அதில் அட்லீஸ்ட் 50% நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கணும். மூணாவது, நீ வாங்க போகிற ஏரியாவில் மார்க்கெட் வேல்யூ சேச்சுரேட் ஆகிடுச்சா அப்படின்றது பார்க்கணும். தட் மீன்ஸ், நீ ஃபார் எக்ஸாம்பிள் 50 லட்சரூபா லோன் வாங்கினா, 20 வருஷம் லோன் கட்டினேன்னா நீ 1 கோடி ரூபா கட்டுவ. அப்போது நீ வாங்குகிற வீடு வந்து 20 வருஷத்துக்கு கழித்து அட்லீஸ்ட் ஒரு 1.5 கோடியோ 2 கோடியோ இருந்தால் தான் நீ வாங்குகிற லோனுக்கு நீ நியாயம் பண்ணுற. ஸோ இந்த மூணு கண்டிஷன் உன்னால் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு வீடு வாங்க முடியுதுன்னா வாங்கு, இல்லைன்னா வாடகை வீட்லேயே இரு. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு தான் வேலையே இல்லையே, நீ என்ன வீடு வாங்குறது பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்க? ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தான். ஜென்ரல் நாலேஜு